சாம்ஸ் குக்கிங். இன்றைக்கி வந்து ஹோம்மேட் மொசரல்லா சீஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து பாலும் நம்ம நார்மலாக குக்கிங் வினிகரும் தான் நமக்கு தேவை. வினிகர் இல்லைனா நீங்கள் லெமன் ஜூஸ் கூட எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஒயிட் வினிகர் தான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது வந்து பசும்பால் தான், தண்ணியெலாம் கலக்காத பசும்பால். இது வந்து ஒரு லிட்டர் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாலை வந்து சூடு பண்ணிக்கலாம். பால் வந்து கொதிச்சிடக்கூடாது, நல்லா கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்தால் போதும். இது வந்து ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். நம்ம வந்து கொதிக்க விட்டுறக்கூடாது பாலை. பால் நல்லா சூடு பண்ணிவிட்டு வினிகரை நம்ம ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து சீஸ் நல்லா ரப்பரியாக கிடைக்கும். நம்ம வந்து கொதிக்க வச்சிட்டோன்னா அது வந்து பன்னீர் மாதிரி ஆயிரும். இப்போ வந்து ஒரு கரண்டி போட்டு நல்லா அந்த பாலை வந்து கலக்கிக்கிட்டே இருக்கலாம், ஏன்னா அடியில் பிடிச்சாமல் இருக்கிறதுக்காக. பாருங்க, நான் பால் வந்து நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஆட் பண்ணிக்கிறேன். வினிகர் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா இப்படி கரண்டி விட்டு நல்லா கலந்துக்கிட்டே இருக்கணும். அப்படியே பால் வந்து திரைய ஆரம்பிச்சிடும், நல்லா திரளாக வர ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து பேலன்ஸ் இருக்கிற வினிகரையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா கலந்து விட்டோம்னா பால் மொத்தம் தெரிஞ்சு தனியாக அப்படியே நமக்கு நல்லா கட்டியாக வந்துடும். வந்து ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு ரெடி ஆயிரும். இது நம்ம வந்து ஒரு 3-4 நாள் வரைக்கும் கூட நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். பீஸா, பிரெட்டு எதுக்குனாலும் நம்ம வந்து இந்த சீஸ் யூஸ் பண்ணிக்கலாம். 1 லிட்டர் பாலுக்கு எக்ஸாக்டாக ஒரு 100 கிராம் அளவுக்கு நமக்கு வந்து மொசரல்லா சீஸ் கிடைக்கும். கண்டிப்பாக எப்படி இருக்குதுன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், பால் மொத்தம் திறஞ்சிச்சு. நம்ம இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டே வந்தோன்னா அதுவே நல்லா திரண்டு கட்டியே வந்துடும். இந்த இயர்லி ஸ்டேஜில் வர சீஸ் தான் மொசரல்லா சீஸ்ன்னு சொல்லுவாங்க. இது நல்ல ஒரு ரப்பரியாக மெல்ட் ஆகி நமக்கு பீஸாலெல்லாம் நம்ம பார்க்குற மாதிரி ஒரு சூப்பரான டெக்ஸ்சரோடு நல்லா கிடைக்கும். இப்போ இந்த சீஸ் எடுத்துக்கலாம், நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை எடுத்துட்டு இந்த தண்ணியை நம்ம வந்து வேஸ்ட் பண்ணிட வேணாம். இதில் இருக்கிற எக்ஸஸான வாட்டரை வந்து நம்ம ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் இதை ரெடி பண்ணவுடனே சைட் பை சைடாக இன்னொரு பாத்திரத்துலேயும் நல்லா ஒரு கை பொறுக்கிற சூட்டில் தண்ணியும் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ வந்து அதில் இருந்து சீஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி அதில் இருக்க எக்ஸஸான வாட்டரில் நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம். பிழிஞ்சு வச்சுட்டு திரும்ப அதே அந்த சீஸ் மில்கில் போட்டு ஒரு 10 செகண்ட் விட்டுட்டு திரும்ப பிழிஞ்சு எடுத்துக்கணும். இது மாதிரி ஒரு 4-5 தடவை திரும்ப திரும்ப இதே ப்ராசஸ் நம்ம செஞ்சுட்டே இருக்கணும். இதே போல் நம்ம வந்து க்ளீனான ஒரு சுடு தண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதுக்குள்ளேயும் போட்டுட்டு ஒரு 10 செகண்ட் நம்ம விட்டுணும். விட்டுட்டு எடுத்து இந்த மாதிரி தண்ணிப்புறம் புழிஞ்சு எடுத்துக்கணும். இதையும் ஒரு 4-5 தடவை செய்யணும். எதுக்குன்னா அந்த வினிகர் ஸ்மெல்லாம் இல்லாமல் நமக்கு சாஃப்டான சூப்பரான சீஸ் கிடைக்கும். இந்த ப்ராசஸ் நம்ம ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
நம்ம இந்த மாதிரி செய்யும் போதே தெரியும் அது எவ்வளோ எலாஸ்டிக் தன்மையோடு இருக்குது, எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்ட்டு. இது வந்து இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறமே நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். வேணும்னா நம்ம திருவுற டெக்ஸ்டருக்கு வேணும்னா இதை வந்து நல்ல ஒரு க்ளீன் ரேப் பண்ணி ரெஃப்ரிஜிரேட்டரில் 4 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் கூட வச்சுக்கலாம். இல்லை ஃபுல் நைட் கூட வச்சு எடுத்தோன்னா மறுநாள் நல்லா கட்டியாகி நமக்கு வந்து துருவுற ஸ்டேஜுக்கு நல்லா கிடைக்கும். கண்டிப்பாக இது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணுங்கள். நம்ம கடையில் அதிக விலை கொடுத்து வாங்குறதுக்கு நமக்கு தேவையான போது இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இன்ஸ்டண்ட்டாக நம்ம சீக்கிரமே செஞ்சிடலாம். இது எந்த டிஃப்ரென்ஸ் இல்லாமல் நம்ம கடையில் வாங்குகிற சீஸ் போலவே இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே வர நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த சீஸ் ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இது வந்து ஒரு ஃபாயில் பேப்பரில் ரேப் பண்ணி ஒரு 2 மணி நேரம் ரெஃப்ரிஜிரேட் பண்ணி எடுத்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. ரெண்டு மணி நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட மொசரெல்லா சீஸ் ரெடி. கண்டிப்பாக இது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.